அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முரியசன், கட்டுமான பொறியாளர். இங்கே பெரம்பலூர் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ரூஃப் காங்கிட்டு மணில் மிஸ்திரி இருக்கார், பத்திரி வந்திருக்காரு. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம இதில் என்ன போகிறோம்னா, இந்த காங்கிட்டுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஸ்லாப் பரப்புனது உங்களுக்கு வீடியோ இது பண்ணல, அதனால் ஸ்லாப் பரப்புனது எப்படி பண்ணியிருக்கோம், ஸ்டீல் செக்கிங், எக்ஸ்ட்ரா ராடு, இந்த பைண்டிங், இதெல்லாம் பற்றி முக்கியமான விஷயங்களை இதில் பகிர்ந்து போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அன்றைக்கி மட்டம் பார்க்குற வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக கம்பி கட்டியாச்சு. எல்லாமே இங்கே டூ வே ஸ்லாப் தான், எல்லாமே டூ வே ஸ்லாப் வருது. கம்பி மட்டும் பார்த்திங்கன்னா 8 mm 8 mm இருக்கிறதும் இருக்குது, 10 mm 10 mm இருக்கிறதும் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்து நம்ம கம்பி முடிவு பண்ணுறோம்? ஒரு சிலர் வந்து 1 வே ஸ்லாப்னாலே 10 mm மெயின் ராட், 8 mm டிஸ்ட்ரிபியூட்டர், 2 வே ஸ்லாப்னாலே 10 to 10 12 to 12 இப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறோம். அது வந்து நம்ம அப்படி முடிவு பண்ணக்கூடாது. இது வந்து 1 வே ஸ்லாப் 2 வே ஸ்லாப்ங்கிறது எப்படின்னா, அந்த ஸ்லாபுடைய அளவு, நீளமான அளவு வந்து நீளம் குறைவான அதாவது LOB LX சொல்லுவோம். வகுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுக்கும் மேலே வந்துருச்சுன்னா அது வந்து 1 வே ஸ்லாப்னு சொல்லுவோம். அந்த நீளத்தை அகலத்தால் வகுக்கும் போதே வர அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் குறைவாக வந்து அது வந்து நம்ம 2 வே ஸ்லாப்னு சொல்லுவோம். இப்போ இங்கே எல்லாமே எங்களுக்கு ரெண்டுக்கும் கீழே தான் வரும், அதனால் இதெல்லாமே 2 வே ஸ்லாப் அப்படின்னு வந்துச்சு. அதுதான் அந்த பாயிண்ட் அதில். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்லாபோடைய அளவு, அதில் இருக்கிற லோடு, இதெல்லாம் பொறுத்து அந்த கம்பியோடைய அளவுகள் நம்மளுக்கு மாறும். 8 mm 10 mm இவ்வளோ ஸ்கொயரமும் கம்பி வேணுங்கிறத வகுத்து அது வந்து 5 இன்ச்சுக்குண்ணா 6 இன்ச்சுக்குண்ணா 8 இன்ச்சுக்குண்ணா இதெல்லாமே எதை வச்சு முடிவு பண்ணுறோம்னா, அந்த குறிப்பிட்ட ரூமோடைய அளவை பொறுத்து, அந்த ரூமில் வரக்கூடிய வெயிட்டெல்லாம் பொறுத்து, அது எவ்வளோ லோடை எடுத்துகிட்டு போகுதுங்கிறத பொறுத்து அதுக்கு இவ்வளோ ஸ்கொயரம் ராடு தேவைன்றிருக்கும். அதை நம்ம வகுத்து அப்படி கொடுப்போம், அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்லாப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே 8 mm X Y ரெண்டுலேயுமே. ஆனால் இதில் வந்து நம்ம என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, 8 mm ராடாக இருந்தாலும் 10 mm ராடாக இருந்தாலும் அந்த கிராங்க் லென்த் வந்து நம்மளுக்கு L5-4 நம்ம போட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். L5-4 கரெக்டாக போட்டிருக்கோமா ரெண்டு பக்கமும் பார்க்கணும். அது மாதிரி இந்த பக்கமும் L5-4 போட்டு ரெண்டு பக்கம் கிராங்க் போட்டுருக்கோமா பார்க்கணும். இப்போ வந்து இந்த பக்கமாக ஏற ராடு இதுலேயும் இந்த பக்கம் ஏற ராடு இதுலேயும் ஏறுது. ஆல்டர்னேட் கிராங்க்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட் கிராங்க்னா என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் ஒரு கிராங்க் இருக்கும், ஒரு பாட்டம் இருக்கும், ஒரு கிராங்க் ஒரு பாட்டம், ஒரு கிராங்க் ஒரு பாட்டம், மாறி மாறி போகும். இது கிராங்க் ஆயிடுச்சுன்னா அடுத்தது பாட்டமாக வந்து இங்கே போய் இது கிராங்க ஏறி மேலே ஏறி இந்த பீமுக்கு அந்த ஸ்லாப் வரைக்கும் போகும். அது வந்து அந்த ஸ்லாப்போட L5-4 வரைக்கும் போகக்கூடியது ஆல்டர்னேட். இப்போ இந்த மாதிரி எண்டு ஸ்லாப்போட எண்டில் பார்க்கும்போது ஆல்டர்னேட் கிராங்க் போட்டோம்னா அந்த பாட்டமுக்கு நேர் ஒரு எக்ஸ்ட்ரா கம்பி ஒன்று போடணும். எக்ஸ்ட்ரா கம்பிங்கிறது இது வரைக்கும் பாருங்கள் இந்த கம்பி, இந்த கம்பிங்கிறது எக்ஸ்ட்ரா கம்பிங்கிறது வந்து இந்த ரெண்டு ஆல்டர்னேட்டுக்கு இடையில டாப்பில் போடக்கூடிய ஒரு கம்பி. அப்போ வந்து இங்கே வருது, இந்த கார்னருக்கு வருது, இங்கேருந்து போன ராடும் ஏறணும். இந்த ஏறிக்கு பாருங்கள் இந்த மாதிரி இங்கேருந்து வர கிராங்கும் இது மேலே ஏறணும். ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ஆல்டர்னேட் எக்ஸ்ட்ரா ரெண்டு பக்கமும் போட்டோம்னா இது வந்து டாப்பில் நம்மளுக்கு ஃபுல்லாகவே மேட்டே கம்ப்ளீட் ஆகிடும். அதுமாதிரி இந்த கார்னரு அவர் உட்காந்துருக்கு, அந்த கார்னரு, இந்த பக்கம் கார்னரு, இந்த பக்கம் கார்னர் வந்து நம்மளுக்கு மெயின் ராட்லேயே கம்ப்ளீட் ஆகிடும், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கிராங்குக்கும் இந்த கிராங்குக்கும் இடையில பார்த்தா இந்த கிராங்கு மட்டும் மேலே ஏறின டாப் ராடு மட்டும்தான் நிற்கும், அதுக்கு அடியில் கம்பி இல்லாமல் இருக்கும். அதை வந்து எக்ஸ்ட்ரா ராடுன்னு மென்ஷன் பண்ணி போட்டுருவாங்க. அது வந்து 15 இன்ச் இங்கே இருக்குது, கரெக்டாக 15 இன்ச் வைக்கணும் அளவு. நம்ம இதை வந்து 13-14 இன்ச் கைக்கு வந்த மாதிரி அளவுகளில் போடக்கூடாது. அப்போ இதை வந்து கரெக்டான அளவுகளில் போட்டு நம்ம இதை கட்டணும். இது ஒன்று. இது மாதிரி 4 பக்கமும் அதை வந்து கட்டணும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அளவு கட்டுங்க. இது வந்து மெயின் ராடு, இப்படி எக்ஸ்ட்ரா ராடு கட்டுங்க. 10 மொத்தம் 20 இன்ச் 10 20 ஓகே. இந்த பெரிய ரெக்கையில் கட்டுங்க, தெரியணும்ல அங்கேருந்து ஓரத்துலேருந்து போடுங்க. ஆ அப்படி போடுங்க பாருங்க. 10 20 30 40 50 வந்து அந்த கா பீமுடைய ராடுக்கு 50 போயிடுச்சு. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ராடுங்கிறது எதுக்குன்னா, நம்ம இந்த மாதிரி சென்ட்ரலில் தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம 10 mm 10 mm இருக்கிற ரூமில் நினைக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாட்டமில் வந்து எல்லாமே அரிஞ்சு கொண்டு வந்துடும். இந்த பக்கத்தில் ஒரு ராடு இப்படி ஏறும், ஆல்டர்னேட்டாக இந்த பக்கத்தில் ஒரு ராடு இப்படி ஏறும். அதுமாதிரி இந்த பக்கத்தில் ஏறி ஒரு ராடு இப்படியும், ஒரு ராடு இப்படியும் வரும். அப்போ மாறி மாறி ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் இங்கேருந்து ஏறின ராடு அந்த ஸ்லாபோடைய L5-4 வளைக்குமோ, அந்த ஸ்லாபில் ஏறின ராடு இந்த ஸ்லாபோடைய L5-4 வளைக்குமோ வரும். இப்போ இதுக்கு கீழே தான், அதாவது இந்த கார்னர்ஸ் 4 கார்னர்ஸ் போக மீதியில் தான் இந்த எக்ஸ்ட்ரா ராடு போடுறோம். இந்த ராடை வந்து அங்கே த்ரூவாக நம்ம ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அங்கே ஓட்டி விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அப்படி ஓட்டணும்னா அது நம்மளுக்கு செட் ஆகாது. இதோடய அளவு வேறு, அதோடைய அளவு வேறு. அதனால் இதை இந்த மாதிரி தான், இந்த ஸ்கொயர் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். வச்சு கட்டுங்க. சின்ன கம்பி இருக்கா? ஆ ஆரஞ்சு ஒன்று ஓகே. இங்கேருந்து மாட்டணும், இங்கேருந்து மாட்டணும் சார்.
இது கிராங்க் கிடையாதுல, கிராங்க் தானே இந்த இது வரதுனால தள்ளி விட்டுட்டாங்க. சரி வாங்க இந்த பக்கம் வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இந்த ஸ்லாபுடைய டாப் ராடு எல்லாமே, அதாவது கிராங்க் ராடாக இருக்கட்டும், ஆல்டர்னேட் எக்ஸ்ட்ரா ராடாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு வந்து எல் அடித்து பீமுக்கு வெளியில் போடணும். பீமுக்கு வெளியில் வந்து கண்டிப்பாக போடணும். இந்த ராடு எல்லாத்தையுமே பீமில் வந்து கட்டணும். பெயிண்டிங் பண்ணியிருக்க பாருங்க, பெயிண்டிங் பண்ணாமல் இருக்கிறதையும் இப்போ பண்ண சொல்லியிருக்கேன். அவுட்ரு ஃபுல்லாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு டாப் ராடு எல்லாமே எல் ஃபுல்லாக, எங்கெல்லாம் நம்மளுக்கு முடியுதோ கம்ப்ளீட்டாக, இங்கே எங்கெல்லாம் முடியுதோ அங்கே எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு எல் அடித்து டாப் ராடை, இந்த கிராங்க் ராடு ஏறுறதும் எல் அடிக்கணும், எக்ஸ்ட்ரா ராடு போகிறதும் எல் அடிக்கணும். இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு காமிக்கிறேன், இது வந்து எக்ஸ்ட்ரா ராடு, இது வந்து கிராங்க் ராடு. இந்த கிராங்க் ராடு பாருங்கள், டாப்பில் போயிட்டு எல் அடிச்சு போட்டுருவோம். இப்படி பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க, இந்த ஓரம் ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட்டாக எல் அடித்து வச்சுருந்தோம். பீம் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ வந்து இந்த டாப் ராடு ஏறுறது, இந்த மாதிரி பீமில் ஏறுறது எல்லா ராடுமே பெயிண்டிங் பண்ணணும், கட்டணும். கவர் பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து சரியாக வைக்கணும். கவர் பிளாக் வந்து நம்மளுக்கு கிராங்க் பாயிண்ட்டுக்கு நேர் கவர் பிளாக் வச்சோம்னா நல்லா ஸ்லாப் தூக்கி நிற்கும். இந்த லுக்லேயே உங்களுக்கு பாருங்கள், ஸ்லாப் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா எலிவேட்டடாக தெரியும். கிராங்க் நல்லா பாருங்கள், பைப்பு போனது போகவும் நம்மளுக்கு கேப் இருக்கும். இந்த பைப்லாம் பாருங்கள், பைப் போனதுக்கு அப்புறமும் நல்லா கேப் இருக்கும். இது ஆரஞ்சு ஸ்லாப்பு, இது அஞ்சு இன்ச் ஸ்லாப் தான். அஞ்சு இன்ச் ஸ்லாப்லேயுமே பாருங்கள், பைப்பு போனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே கேப் இருக்கும். நல்லா கிராங்க் வந்து நல்லா கரெக்டாக தூக்கி அடிக்கணும். படுக்க வச்சு அடித்தோம்னா என்ன ஆகுனா, ஒரிஞ்சு பைப்லாம் போகாது. எலக்ட்ரிஷியனுக்கு பைப் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் அஞ்சு இன்ச் ஸ்லாப் தான், பைப்பு எவ்வளோ ஃப்ரீயாக நல்லா போகுது பாருங்கள். கிராங்க் நல்லா அந்த 45 டிகிரி வச்சு நல்லா கரெக்டாக அடிக்கணும், ஹைட்டு தூக்கணும். அந்த கவர் கழிச்சு அதுக்கு போக காங்கிட்டு போக மீதி வைக்கணும், நம்மளுக்கு தெரியணும். பாட்டம் டாப்பில் கவர் கழிச்சு அது போக மீதி வைக்கணும், நல்லா கம்பி நல்லா நிற்கணும். சும்மா படுத்துட்டு இப்படி இருந்துன்னா வேஸ்ட்டு, டபுள் மேட்டு போடுறதில்ல, கிராங்க் போடுறதில் வேஸ்ட். இது வந்து நல்லா ஒரு அருமையான கம்பி கட்டு, நல்லாயிருக்கு. இதில் சின்ன சின்ன இதை மட்டும் நான் இப்போ சரி பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே பைண்டிங் பீமில் பைண்டிங் போடுறது போட்டிருக்காங்க, ஒரு சில இடத்துல மிஸ் ஆகிருக்கு. கவர் பிளாக்கை சரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கேன். மட்டம் பக்காவாக பார்த்துட்டோம் அன்றைக்கே. இப்போ வந்து இங்கே சைடில் ஓரத்தில் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா, அணி போட்டு இழுத்து இலுவை போட சொல்லியிருக்கேன். ஏன்னா கை சாயமல் இருக்கணும் அவுட்ரு, அதுக்காக டாப்பில் வந்து இலுவை போட சொல்லியிருக்கேன். கம்பி பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து ஸ்பேசிங் எல்லாம் க்ளீனாக கட்டியிருக்காரு. கவர் பிளாக் மட்டும்தான் வைக்கணும், இப்போ வைக்க ஆள் விட போகிறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா, கிராங்கு எல்லாமே எக்ஸ்ஒய் எல்லாமே கரெக்டாக ஏறிருக்கு. இந்த கிராங்கெலாம் பார்த்திங்க, ஒன் சைடு மட்டும் ஏற்றிட்டு எக்ஸ்ட்ரா ராடை ஏற்றக்கூடாது. எல்லா பக்கமும் கிராங்க் மேலே கிராங்க் ஏறணும், டூ வேஸ்ல பண்ணல. அது மாதிரி பார்த்திங்கன்னா, ஆல்டர்னேட் ராடுக்கு எக்ஸ்ட்ரா ராடு பண்ணணும். அது மாதிரி இந்த ரெண்டு ரெக்கைக்கும் இடைப்பட்ட கார்னருக்கு இடைப்பட்ட கிராங்கில் அடியில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ட்ரையாங்கிள் போட்டிருக்க அளவுக்கு வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ராடு பண்ணணும். இப்போ நீங்கள் கம்பி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அளவுகள்லாம் சரியாக வச்சு கட்டியிருக்கும் போது இந்த பார்க்குறதே ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த லுக்கு வந்து நம்ம வந்து அந்த வேலையை நல்லா செஞ்சால் தான் வரும். இதில் நம்ம கசமசம்னு கட்டியிருந்தோம்னா இந்த இடம்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக தெரியாது. டாப் ராடெலாம் பாருங்கள், அப்படியே கரெக்டாக அரைஞ்சு அரைஞ்சு வலை பின்ன மாதிரி இருக்குது பாருங்கள். ஸ்லாப் செக்கிங் வீடியோ பார்த்தோம், ஸ்லாப்பில் எப்படி நம்ம கம்பி கட்டியிருக்கோம், என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அருமையாக இருக்குது கம்பி கட்டு, இதை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.